இருந்தது ப்ரோ. நீங்க எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. கருத்தா தயவு செய்து டிவோர்ஸ் பண்ணாதீங்க, எது இருந்தாலும் பேசி தீர்த்துக்குங்க. இதுதான் அந்த படத்தோட நாட்டே. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலுமே தயவு செய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குங்க. எதுனால அந்த பிரச்சனை ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச இடத்துல போயிட்டு சால்வ் பண்ண பாருங்க. அது கடைசியாக வந்துட்டு வேர் வரைக்கும் போக தேவையில்ல. ஸோ இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாட் தான் ப்ரோ. அவர் ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல ப்ரோ. ஸ்டேட்ல இருந்து வேற ஸ்டேட் வந்து அவர் கொடுக்கறாருனாலே வேற லெவல் ஆக்டிங் தான். எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ் தான் ப்ரோ. ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்களோட 100% 200% கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. நம்ம இவங்க வேணுமோ அவங்க வேணுமோ அப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியல. இது வந்துட்டு இப்ப இருக்கிற ஜெனரேஷன், யங் ஜெனரேஷன்ஸ்க்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு டைம் பாஸ் லவ் அந்த லவ் இந்த லவ் நிறைய இருக்கு. ஸோ லவ்ல கூட இந்த மாதிரி ஒரு லவ்வோ இருக்குன்னு சொல்லிட்டு ஜெனரேஷன் இந்த யங் பசங்களுக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் இல்லையா. லவ்ல இருந்து கல்யாணம் போகும்போது கல்யாண வாழ்க்கை எப்படி எடுத்துட்டு போகணும்னு சொல்ற அவங்களுக்கான மெசேஜ், அவங்களுக்கான படம் தான் இது. துல்கர் சாரோட லவ் தான் வின் பண்ணிடுச்சு. ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம். செம்மையா இருந்துச்சானோ. மெசேஜ் வந்துட்டு எப்பவுமே செல்ஃபிஷ் பத்தி, நம்ம செல்ஃபிஷா யோசிக்காம வந்துட்டு அவங்க வந்துட்டு நாம ஆசைப்படுற மாதிரி இருக்கணும்ன்ற எந்த அவசியம் இல்லையா. அவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், நம்மளுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். வந்துட்டு நாம ஆசைப்படுற மாதிரி அவங்க இருக்கணும் இல்லை அவங்களுக்கு. அண்ட் பாய்ஸ், இஸ் தி மூவி ஃபார் யூ. வந்து என்ஜாய் பண்ணுங்க, உங்க கப்பலோட வந்து என்ஜாய் பண்ணுங்க படத்தை. ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட், நல்லா இருந்தது. இதில் மூணு பேருமே ஈக்குவலி ப்ளே பண்ணியிருக்காங்க ரோல், நல்லா இருந்தது. அதித்தி அண்ட் காஜல் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அதித்தியோட ரோல் இருக்கும், செகண்ட் ஆஃபில் வந்து காஜலோட ரோல். ஸோ நல்லா இருந்தது மூவி. எனக்கு பர்சனலாக அதித்தியோட ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது. காஜல் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருப்பாங்க. பட் நைஸ் நைஸ் மூவி. பிருந்தா மேமோட டைரக்ஷன் ஸோ குட். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் சொன்னாங்க. பட் இட் வாஸ் ஸோ அமேசிங் டு சீ, லைக் நல்லா இருந்தது. என்ன மெசேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங் இம்பார்ட்டன்ட், ஹேண்டில் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். கிடையாது, அதை முடிச்சிட்டு அப்புறம் அவங்க லவ் நல்லா தெரிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ். ரெண்டு ஹீரோயின் ரெண்டு செட் பண்ணுறது. அவங்க அவங்க கிரேட் பர்ஃபார்மர் ரொம்ப. துல்கருக்கு துல்கர்லாம் ஒரு பர்ஃபார்மரை வந்து நேரில் பார்த்தேன். ஒரு ஆக்டிங்னா நான் சொல்லிக் கொடுக்கல, அவங்களே பண்ணது. அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணது அவ்வளோ இதாக இருந்தது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவங்க கூட ஃபுல் நைட்டு தூங்கலை. துல்கர் அதித்தி மெசேஜில் எல்லாத்துக்கும் பிடிக்குதா பிடிக்குதான்னு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இதை படம் பண்ணோம் முடிச்சுட்டு போகலான் இல்லை, அந்த ஒரு படம் வந்து ஆடியன்ஸுக்கு சேரணும்னு ஆசைப்பட்றாங்க பாருங்க. அதே ஒரு கிரேட். ஆமாம், ஃபோன் பண்ணி இல்லை ஸ்லோவாக அவங்களே தெரிஞ்சுக்கிட்டா பெட்டர். நாம்ளே சொல்லக்கூடா, டெஃபினட்டாக ஃபேமிலியோட டெஃபினட்டாக பார்க்கலாம். அதுக்கு தான் யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. படம் சூப்பராக வந்திருக்கு. நல்ல ஆடியன்ஸ் ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல மெசேஜ்க்கெல்லாம் எல்லோரும் இப்போ தொட்டதுக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணுறாங்கல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் நல்லவன் இல்லையா, நல்லவனை வந்து சொல்லும் போது கவலையாக இருக்கு. சொல்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பேசிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. எங்கள் பிருந்தா மாஸ்டர் வந்து, நானும் ஒரு டான்ஸ் மாஸ்டர் செந்தாமரை, அவங்களோட பெரிய ஒரு தீவிர ரசிகை நான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க அடுத்த மணிரத்னம் மாதிரி பெரிய லெஜெண்ட் மாதிரி வருவாங்க கண்டிப்பாக. எங்களோட ஆசீர்வாதம், மக்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப சினி, அதாவது கேமராமேன் உமன் வந்துட்டு ரொம்ப கலக்கியிருக்காங்க. ஒவ்வொரு ஷாட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது. இதை கண்டிப்பாக யாரும் பார்க்காம மிஸ் பண்ணாதீங்க. எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். படத்தில் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு கதையே. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா யாருமே வந்துட்டு பிரியணுன்ற ஒரு எண்ணமே வராது. ஸோ அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். படம் பார்த்தோம், சினிமா செம்ம படம், எக்ஸலண்ட்டு. ஹீரோ கலக்கியிருக்காரு. எங்கள் டான்ஸ் மாஸ்டர் பிருந்தா மாஸ்டர் எங்கள் அசோசியேட்டுக்கே ஒரு நல்ல ஒரு நேம் எடுத்து கொடுத்துருக்காங்க. சூப்பர் எக்ஸ்டன்ட் படம், சரி புதுசாக இருக்குது. அதாவது புதுசு, அதாவது புது கதை, லவ் சப்ஜெக்டில் இது புதுசு. அதுதான் வித்தியாசம் சொல்ல முடியும். எங்கள் லாகில் ஃபுல் என்டர்டைனரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் மேலே கொஞ்சம் சென்டிமெண்ட் நல்லாயிருக்கு, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது.
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பத்தையா அவன் அந்த படம். பிருந்தாக்கா கூட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஸ் அசிஸ்டண்ட்டாக டான்சராக, ரொம்ப ரொம்ப நல்ல ஒர்க்கர் பிருந்தாக்கா. இது வந்து அவங்களோட ஃபஸ்ட் மூவி, பட் ஃபஸ்ட் மூவியை அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ராடனரினா அப்படி சொல்ல முடியாது, டிஃப்ரெண்ட் தாட் இருக்குது. எல்லாருமே நார்மலாக வந்து நார்மல் ஸ்டோரிஸ் எடுப்பாங்க, பட் இவங்க அந்த மாதிரி எடுக்கல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒரு ஒரு ஷாட்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்டு படத்தில் எப்படின்னா வந்து எல்லாருமே ஆஸ் யூஷுவல் லவ் அந்த மாதிரி ரிப்பீட்டேஷன் இருக்கும், பட் இது வந்து நம்ம திங்கே பண்ண முடியாது அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா வந்து ஒன்று, என்னோடய அக்கா வந்து நல்ல படம் எடுத்திருக்காங்கன்ற ஒரு சந்தோஷமும் இருக்குது. அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி நிறைய படங்கள் வரும்போது ரொம்ப நல்ல தமிழ் இண்டஸ்ட்ரி நிற்கும்ன்ற ஒரு சந்தோஷமும் இருக்குது. தேங்க்யூ. கண்டிப்பாக இது வந்து லவ் சப்ஜெக்ட்ன்றது வந்து ஆமாம் உண்மையான லவ் வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. லைக் யாருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகட்டும், யாருக்கும் யாராலையும் டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது, அதே மாதிரி யாருக்காகவும் யாரும் மாற வேண்டான்ற ஒரு தத்துவத்தை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க தாட்டு எல்லாமே. காமனாக வந்து லவ் பண்ணுவாங்க, பிரிவாங்க, இல்லைனா கல்யாணம் பண்ணிப்பாங்க, பிரிவாங்க, இன்னொருத்தர் கூட இன்னொருத்தர் தொடர்பிருவிக்க அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. பட் இது வந்து ரொம்ப உண்மையான காதலை வந்து காமிச்சிருக்காங்க. நான் ரொம்பவும் சொன்னேன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும், கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் பாருங்கள்.